Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5 யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போகிற ஆப்போட நேம்னு பார்த்தீங்கன்னா GCPU. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்கள் ஃபோனோட ஸ்பெக் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஃபோன் வச்சுட்ருப்பீங்க, பழைய ஃபோனாக கூட இருக்கலாம், இல்லாட்டி புது ஃபோன் வாங்கியிருந்தாலுமே ஒரு சில பேருக்கு ஸ்பெக்கு தெரியாது, இந்த கேமரா அதை பற்றி தெரியாது, பேட்ரி, இல்லாட்டி நீங்கள் செகண்ட் ஹேண்டடாக ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் எதுவும் தெரியணும், செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த பேட்ரி பர்சன்டேஜ், பேட்ரி ஹெல்த்தியாக இருக்கா, அதை பற்றினா எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற நிறைய விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவாக இருக்கும், ஒரு சில ஃபோனில் ட்ரிபிள் கேமரா இருக்கும், என்னென்ன கேமரா என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து காமனாக உங்களுக்கு வந்து இந்த ஆப் பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஜீரோ கிளீனர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது வந்து கேட்ச் கிளியர் பண்ணுறதுக்காகவே உள்ள ஆப்புங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆப்பை ஓப்பன் பண்ணி கேட்ச் கிளியர் பண்ணிகிட்ருப்போம். நிறைய ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கும், அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணித்தரதுக்காக தான் இந்த ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்புன்னு கூட சொல்லுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸ்லாம் இருக்கும் லிஸ்ட்டு, அதில் எவ்வளோ கிளியர் பண்ணணும் அப்படின்றதையும் காட்டிடும். நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி அசஸ்பிலிட்டி கேட்கும், நீங்கள் வந்து ஓகே கொடுக்கணும். அலோவ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கும். இந்த ஆப்ஸ்லேயும் அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டன்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கிளியர்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு நீங்கள் கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆப்பாக இண்டிவிஜுவலாக அதுவே ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் கிளியர் கேட்ச் கொடுத்துரும். நீங்கள் வேணால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அது வந்து கிளியர் கேட்ச் கொடுத்துரும். இது வந்து ஃபேக் கிடையாது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஆப். இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பெர்மிஷனை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது வந்து கிளியர் கேட்ச்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அதுவே ரிமைண்ட் பண்ணோம், இந்த இவ்வளோ கேட்ச் வந்து மறுபடி அக்குமுலேட் ஆகிருக்கு, இது வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த செக்மெண்ட்லேயே முக்கியமான ஆப் இது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே guys, இப்போ நம்ம வந்து மூணாவதாக பார்க்க போகிற ஆப்போட நேம்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சண்ட். நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் விண்டோஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஓஎஸாக இருக்கட்டும், என்ன டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம். நியர்பை ஷேரை விட வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபைல் ஷேர் பண்ணணுமோ, என்ன ஆப் ஷேர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ரெண்டும் வந்து 2 மொபைலில் கனெக்ட் பண்ணணும். ஒரு மொபைலில் ஹாட்ஸ்பாட்டும் ஒரு மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண உடனே உங்களோட டிவைஸோட நேம் காட்டும். எனக்கு வந்து கிளவர் பெரின்னு சொல்லிட்டு வந்ததில்ல, அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இல்லை விண்டோஸில் இல்லாட்டி iOSல என்ன நேம் காட்டுதோ அது வந்து காட்டும். நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக ஷேர் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிளான மெத்தடில் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த ஆப்பை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4வது பார்க்க போகிற ஆப்போட நேம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நிறைய பேருக்கு. ஸ்டாண்ட் பை மோடுன்னு சொல்லிட்டு iOSல ஒரு மோட் இருக்குது, சார்ஜ் பண்ணும்போது டைம் காட்டும் அந்த மாதிரி. இல்லாட்டி நம்ம மியூசிக் கூட ப்ளே பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா நம்ம வச்சுக்கணும்னா ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டில் நிறையா விஜெட்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் உள்ளே போனோடனே ஆட் பண்ணுறது தான். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஆட் கொடுத்துட்டு என்ன ஸ்டைல் வேணுமோ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த டைம் ஓடிட்டே இருக்கும். ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு வந்து பாட்டு கேட்கணுன்னாலும் 2 சைடு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டயல் வேணும்னாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம். 2 செப்பரேட்டாக வேணும்னாலும் உங்களுக்கு அந்த iOSல இருக்க மாதிரியே இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருந்தது. இதில் நான் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், சாங்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வெதர் ரிப்போர்ட் கூட இருக்கும், அதுவும் நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத 1 சைடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து இதில் கலர்ஸ் கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லெட்டர்ஸ், ஃபாண்டு எதுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். இது மாற்றிட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதான். என்னோடய ஃபோனில் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 சைடு டைம் ஓடுது, 1 சைடு வந்து நம்ம சார்ஜிங் பர்சன்டேஜ் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஃபாண்ட்டு மாற்றிருக்கேன். 1 சைடு வந்து நம்ம சாங் கேட்டுக்கலாம், இந்த மாதிரி வச்சுட்டேன். இல்லாட்டி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டைம் மட்டும் ஒன்றுன்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக 5வதாக பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டூல்ஸ். இது பார்க்க அப்படி தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பியானோ இருக்குது, மேக்னிஃபையர் இருக்குது, இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணுறது அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எப்படி சொல்கிறது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். டூல்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக ஒரே ஆப்லேயே நிறைய கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஆப்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், இதில் நான் நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா ஷோ பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரை ஒரு பிடிக்காத விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆட் வரும், அதை வந்து நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். இந்த கால்குலேட்டரு, ஜிபிஎஸ் கேமரா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்சார்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப் பார்த்தோமே அதே மாதிரி இதுவும். இதில் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற சென்சாரு ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா, சென்சார் இருக்கா, இருந்ததுன்னா அது வந்து ஒர்க் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக ஆட் வந்துகிட்டே இருக்குது, அதை நான் பிளர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வெதர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஹிடன் கேமரா, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து சென்சார் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும், சென்சார் இல்லைன்னா அந்த காம்பஸ்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து சென்சார் இருந்தால் ஒர்க் ஆகும், சென்சார் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. மற்றபடி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் ஆகுதான்னு ஒன்று செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், பபுள் லெவல்னு சொல்லிட்டு. இது வந்து வீடு கட்டுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக ஃபோனை மூவ் பண்ணோன்னா அது எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலாம் காட்டுது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னா நம்மளால் டைம் இது ரொம்ப இழுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம்.